ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. சென்னை 800க்கு சற்று தொலைவில் உள்ளது காட்டுப்பள்ளி என்னும் சிறு கிராமம். கடலின் கழிமுக பகுதியில் உள்ளது அது. அந்த கிராமத்தை அடைய வேண்டும் என்றால் தரை மார்க்கமாக வழியில்லை, படகு வழியாக கடலில் 1 கிலோமீட்டர் தூரம் போய்தான் அந்த தீவான கிராமத்தை அடைய வேண்டும். காஞ்சி மகான் இந்த இடம்தான் என்று இல்லை, எங்கும் போகக்கூடியவராயிற்றே. ஒரு சமயம் அங்கு தான் பரமாச்சாரியார் தனது பரிவாரத்தோடு முகாமிட்டிருந்தார். படகில் போய் அவரை பார்த்துவிட்டு வர பக்தர்கள் தவறவே இல்லை. தெய்வத்தின் தரிசனத்திற்கு எங்கு வேண்டுமானாலும் போகலாமே, மனதில் மட்டும் பக்தி என்று ஒன்று இருந்தால். அந்த சமயம் வானதி திருநாவுக்கரசின் தங்கை மீனாளுக்கு உடல் நலம் மனநலம் இரண்டுமே குன்றியிருந்தன. எதையும் சாப்பிடாமல் பிரமை பிடித்தவர் போல் எப்போதும் காட்சியளிப்பாள். எதற்கும் காஞ்சி மகானை பரிபூரணமாக நம்பும் திருநாவுக்கரசு தன் தங்கையை அழைத்து கொண்டு தாயார் மற்றும் குடும்பத்தாருடன் படகின் மூலம் காட்டுப்பள்ளி கிராமத்துக்கு சென்றார். சென்றவுடன் மகானிடம் தங்கையின் உடல்நிலை பற்றி அவரிடம் மெதுவாக சொன்னார் திருநாவுக்கரசு. எல்லாவற்றையும் கேட்ட பின் மகான் தங்கை மீனாளை பார்த்தார். பிறகு அவரது பார்வை அவரது குடும்பத்தார் பக்கம் திரும்பியது. மகானின் கண்களில் ஒளி வீசமே எல்லா நோய்களையும் போக்க வல்லதல்லவா. மகான் சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு பேசினார். அவளை தினமும் திருமுருகாற்றுப்படை படிக்கச் சொல்லு, எல்லாம் சரியாகிவிடும் என்றார். அவளுக்கு அதிகம் படிக்க தெரியாதே என்று மெதுவாக மகானிடம் திருநாவுக்கரசு சொன்னார். அதனால் என்ன, தெரிஞ்சவரை படிக்க சொல்லு, இல்லைன்னா யாராவது தெரிஞ்சவா படிச்சு காட்டட்டுமே, அவள் காதில் விழுந்தால் போதும் என்று சொல்லி தன் கையை உயர்த்தி மீனாளுக்கு அருளாசி வழங்கினார். அவர்கள் எல்லோரும் வணங்கி மகானிடம் விடைபெற்று கொண்டு திரும்ப முயன்றார்கள். சற்று தூரம் வந்தவுடன் மடத்தின் ஆட்கள் அவர்களை அழைத்தார்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் சாப்பாடு போட்டு உபசரித்து அனுப்ப வேண்டும் என்று பெரியவா உத்தரவு என்று சொன்னபோது திருநாவுக்கரசு வியந்துதான் போனார். அந்த மாதிரி ஒரு தீவில் எப்போதும் சாப்பிடவே கிடைக்காது, அவர்களும் ஊருக்கு திரும்பிதான் சாப்பிட வேண்டும். இது அந்த மனித தெய்வத்துக்கு தெரியாதா? தன் பக்தர்களை எப்போது அவர் பட்டினியோடு அனுப்பியிருக்கிறார்? மகானின் கருணையை வியந்து வியந்து போற்றிவிட்டு திருநாவுக்கரசு தன் குடும்பத்துடன் வடை பாயாசத்துடன் விருந்து சாப்பிட்டுவிட்டு ஊர் திரும்பினார். மகான் சொன்னவாறே மீனாளிடம் திருமுருகாற்றுப்படை புத்தகத்தை கொடுத்து படிக்க சொன்னார்கள். ஒரே மாதம்தான் மீனாள் பூரண குணமடைந்தாள். மனக்கோளாறு முழுமையாக விலகி இயல்பு நிலைக்கு அவள் வந்து காஞ்சி மகானின் பேரருள்தான் என்றார். பதிப்பக ஜாம்பவான் திருநாவுக்கரசு மகானிடம் பரிபூர்ண சரணாகதி அடைந்தவர்களை அவர் என்றும் மறந்ததும் இல்லை, கைவிட்டதும் இல்லை. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.